கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மெத்தனால் சப்ளை செய்த முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், கைது செய்யப்பட்ட நபர் யார், கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரை அருந்தி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து விற்பனை செய்த மற்றும் மெத்தனால் விற்பனை செய்தவர்கள் யார் என்பது தொடர்பாக காவல்துறையினர் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு கைது செய்கின்றனர். இதுவரையும் கிட்டத்தட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் முக்கிய குற்றவாளியான சிவகுமார் இவர் வந்து மதுரவயல் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய அவரது உறவினர் வீட்டில் வந்து பதுங்கியிருந்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து போலீசார் வந்து நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து அவரை வந்து தேடி வந்த நிலையில நேற்று நள்ளிரவு அவரை வந்து கைது செய்து தற்போது சிபிசிஐடி காவல்துறையினர் ஒப்படைக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இவர் என்ன பின்னணி என்று பார்த்தால் இங்கிருந்து மெத்தனால் வந்து வாங்கி கொடுக்கப்பட்டதை இவர் மூலமாக சென்றதாகவும் வந்து தகவல் காவல்துறை கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில தற்போது இவரை கைது செய்து சிபிசிஐடி காவல்துறையிடம் ஒப்படைக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பூங்குழலி, இவர் முக்கிய குற்றவாளி என்று கருதப்பட்டிருக்கிறது. இவர் தொடர்புடைய வேறு யாரேனும் சென்னையில் அதே பகுதியில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறதா காவல்துறைக்கு? அவர்கள் தேடுதல் வேட்டையை இன்னும் துரிதப்படுத்தி விட்டிருக்கிறாங்களா ஆனந்தன்? இதே சம்பவத்தில் இதற்கு முன்பாக தமிழகத்தில் நடந்த கள்ளச்சாரை விவகாரத்தில் 22 பேர் இருந்த சம்பவத்தில் மதுரவயல் பகுதியைச் சேர்ந்தவர் தான் அது சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் இதற்கு முன்பாகவே கைது செய்து தொடர்ந்து நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டாங்க. அதே நிலையில இந்த சம்பவத்திற்கும் மதுரையில் பகுதியைச் சேர்ந்தவர் தான் தற்போது தொடர்பு கண்டறியப்பட்டு ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இவருக்கு மேல் யார் இருக்கிறார் என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். விசாரணையின் அடிப்படையில அவர்களும் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.